ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பலரும் திருமணமாகாமல் அதற்கு காரணமும் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் ஏன் திருமணமாகவில்லை என்பதை நாம் இந்த ஜோதிடத்தின் வாயிலாக இன்று அறியப் போகிறோம். நமது முன்னோர்களான ஜோதிட மகரிஷிகள் ஒரு மனிதனுக்கு வாழ்வில் எப்போது திருமணம் நடக்கும் என்பதற்கான விதிகளை சிலவற்றை அளித்துள்ளனர். அந்த விதி என்னவென்றால், ஒரு மனிதன் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு இரண்டாம் பாவக அதிபதியோ அல்லது ஏழாம் பாவகமோ பதினொன்றாம் பாவகமோ தசா அல்லது புத்தியாக நடக்கும்போது அவனுக்கு திருமணம் நடக்கும் என்பது ஜோதிட விதியாகும். தசா புத்தி ஒத்துப்போனாலும் கூட கோச்சார ரீதியாக குருபலம் இருந்தால்தான் திருமணமானது கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு சுபகாரியம் நடக்க வேண்டுமென்றாலும் இந்த குருபலமானது மிகவும் முக்கியமானதாகும். கோச்சார ரீதியாக லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ குருவானவர் 2, 5, 7, 9, 11 இடங்களில் குரு வருவதால் மட்டுமே குருபலம் என அழைக்கப்படுகின்றது. அப்போது அப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஜாதகத்தை கொண்டவருக்கு திருமணத்திற்கான அருமையான காலம் என கூறலாம். அதுவும் குருவானவர் 12 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு திரும்பவும் வருவதால் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மட்டுமே இதனை காணுவது நல்லது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு 12 வருடத்திற்கு ஒரு முறையும் குரு பகவான் இந்த ராசியில் சுற்றிதான் வருகிறார். அப்போது அனைத்து முறையும் குரு பகவான் எனக்கு திருமணம் நடத்தி வைப்பாரா என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கின்றது. ஆனால் அப்படி அல்ல, குரு பகவான் அவரவரது வயதிற்கேற்ப நல்ல சுபகாரியங்களை நடத்தி தருவார். இளம் வயதாக இருக்கும்போது நல்ல வேலையை அமைத்து தருவார். சற்று வயதாகும் போது நல்ல வீடு கட்டுவதற்கு பணத்தை அள்ளித் தருவார். அதற்கு மேலும் வயது முதிரும் போது நல்ல தீர்த்த யாத்திரைக்கு செல்வதற்கான நல்ல மனத்தையும் பணத்தையும் தருவார். மேலும் சுக்கிர பகவானவர் வலிமையாக இருப்பது திருமணத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். சுக்கிர பகவான் ஒருவரது ஜாதகத்தில் சர்வாஷ்டக பரல்களில் எத்தனை பரல்கள் பெற்றுள்ளாரோ அத்தனையாவது வயதில் அவருக்கு திருமணம் நடக்கும் என்பதும் ஒரு விதியாகும். மிகவும் இளம் வயதிலேயே 22 முதல் 24 வயதிற்குள்ளேயே திருமணம் ஆவதற்கு அவரது 7ஆம் பாவகத்துடன் சுக்கிரன் அல்லது புதன் பகவான் சம்பந்தப்படும் போது மிக விரைவிலேயே திருமணமானது நடக்கின்றது. திருமணம் ஆவதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க பழனி ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.